வெல்கம் டு மை வில்லேஜ் குக்கிங் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா டீ. அதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, புதினா, இஞ்சி, மூணு ஏலக்காய், இது மட்டும் வச்சு நம்ம புதினா டீ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புதினாவை இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த தண்டு போடக்கூடாது. இந்த இலைய இருக்குது பார்த்தீங்களா, இது இலையை மட்டும் தான் எடுக்கணும். போதுமான அளவுக்கு புதினா கிளியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம புதினா டீ வச்சிடலாம். அது எப்படி இருக்கிறது பார்க்கலாம். அவங்க இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இஞ்சி நசுக்கி போட்டுக்கலாம். இஞ்சின்னு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நசுக்கி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏலக்காயை நசுக்கி போட்டுக்கலாம். முழுசாக போடக்கூடாது. முழுசாக போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இது மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். இஞ்சி அதே மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி ஏலக்காய் வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணி, அதில் வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டாச்சு. இப்போ செம வாசனையாக இருக்குது, மணமாக இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், அந்த புதினா சாறு இறங்குறது வந்து பாருங்கள், தண்ணி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் தண்ணியில். பாருங்கள் அந்த புதினாவில் இருக்க சாறுலாம் வந்து இறங்கிருக்கு. நல்லா கலர் ஆயிடுச்சு. ஏலக்காய் இதுக்கு போகிறோம்னா நல்லா வாசமாக இருக்கும். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஏலக்காய் போடுறதுனால. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா இலையை, இந்த புதினா இலையை போட்டதுக்கப்புறம் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான புதினா டீ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கலர் மாறிடுச்சு. நார்மலாக உள்ள தண்ணிக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். எல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ வந்து செம வாசமாக இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த சக்கரை போட்டுக்கலாம். இந்த சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை போட்டுவிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். அவங்கவுங்களுக்கு எந்த சக்கரை பிடிக்குதோ அந்த சக்கரை போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த சக்கரை தான் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு கலக்கிக்கலாம். அதாவது காலையில் நைட்டில் வந்து இந்த புதினா டீ குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நைட் டைமில் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் அதிகமாக குடிக்கலாம். ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் குடிச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆரோக்கியமாக இருக்கும்.
இந்த உப்பசமாக இருக்கிறது கேஸ் டபுள்ஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதினா டீ குடிக்கிறது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்டாக இருக்கு. சான்ஸே இல்லை இந்த மாதிரி டீ. நம்மளாம் வந்து கடையில் வாங்குற டீ தூள் போட்டு குடிக்கிறதுக்கு வேலை இந்த மாதிரி வந்து நேச்சுரலான ஆரோக்கியமான வந்து இயற்கையான பொருளை வந்து செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து வேறு டேஸ்ட்டு எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அப்படியே குடிச்சு இந்த இதில் டீ இவ்வளோ போக போது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, செம்ம வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டீ வந்து சான்ஸே இல்லை குடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த டீ வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம், காலையில் நைட்டு. காலையில் குடித்தா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும், நைட்டில் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் நல்லா தூக்கம் வரும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம், கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம். டயர்ட்னஸ் வந்து தெரியாது தூங்கும்போது, அந்த வந்து அந்த டயட்னஸ் தெரியாது, நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. அதனால் வந்து மறக்காமல் நீங்களும் அந்த டீ வச்சு வீட்டில் குடிச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.